என்ன மணி 8 ஆகுது, இன்னும் தண்ணி தெளிக்கல, பாச கூட்டல, என்ன பண்ணுறா? இந்தாவில் என்னாச்சு, படுத்துருக்குற? உடம்பு சரியில்லைங்க. எது உடம்பு சரியில்லையா? சரி வா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். சரிங்க. ஏம்பளா, இப்போதான் உடம்பு முடியலன்னு ஆஸ்பத்திரி ஆகிட்டு போய் ஊசி போட்டு வந்தோம், அதுக்குள்ளே துணி எடுத்து வரா துவைக்கிறதுக்கு? துணி நிறைய சேர்ந்து போச்சுங்க, அதான் துவைக்கலான்னு எடுத்துட்டு போறேன். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் துவைக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நானே துவைக்கிறேங்க. அட குடுப்புல, நான் போய் துவைச்சிட்டு வரேன். சரிங்க. சந்தைக்கு போகணும்னு சொன்னீங்களா, போலாமா? ஆ, உட்காருப்பா, ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். ஆ, சரிங்க. என்ன நீங்கள் துணி துவைக்கிறீங்க? என் பொன்னாடி உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் துவைக்கிறேன். ஆ, பொம்பளை செய்கிற வேலைலாம் நீங்கள் செய்கிறீங்க. என்னப்பா புருஷன் பொன்னாடிக்குள்ளே பொம்பளை செய்கிற வேலை, ஆம்பளை செய்கிற வேலைன்னு? என்ன தான் இருந்தாலும் நீங்கள் பொம்பளைக்கு துணி துவைக்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குண்ணே. ஏன்பா, என் சட்டி முத கொண்டு அவள் தான் துவைச்சி போடுறா. அவளுக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கும்போது இந்த துணியை கூட துவைச்சி கொடுக்கலாம். நாளாக ஆம்பளை சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லைப்பா. என் பொண்டாட்டி கல்யாணத்து மூடி அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது ஒரு வேலையும் செய்ய மாட்டாளாம். என்னை கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் என் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் அவள் தான் செய்கிறான். பொதுவாக வீட்டில் இருக்க பொம்பளைங்க புருஷனுக்கு உடம்பு சொல்லுன்னா அப்படி பார்த்துப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஒன்றுன்னா நாமளும் நல்லபடியாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் அக்கறையும் நமக்கு இருக்குப்பா.